கூட்டிட்டு போயிடுச்சு. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்கள் அங்கே ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பையனை பார்க்கும்போது பையன் ஆள் இல்லை. அப்புறம் திரும்ப வந்து ரிட்டர்ன் அதே இடத்துல ஒரு மெயின் ரோடு, அதில் ஒரு ஒரு 50 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இல்லை ஹாஸ்டலுக்கும் அதுக்கும் ஒரு 50 மீட்டர் டிஃப்ரென்ஸில் வந்து அந்த பையனை வந்து பையன் கூட ஒரு நாங்கள் பார்க்கும்போது ஒரு 3 நாயோட அந்த பையனோட இருந்தது. நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க? ஆ, பார்க்கும்போது அப்போ அப்பா அம்மா வந்திருக்காங்க, நான் வரல, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அது இப்போ 84 84 ஆமாம் ஆமாம். அப்புறம் பையனை பிடிச்ச மிரட்டையெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். அன்னைக்கு வந்து நாங்கள் ஜிடிஆரில் வந்து ஒரு முத்துகுமலை எச்சம் இருந்தார். அன்னைக்கு அவர் ஒரு நீர் ஒன்று கொடுத்தாரு, அப்புறம் அது ஒரு சும்மா ஒரு ஆறுதலுக்காக கொடுத்தாரு, அப்புறம் அப்படியே சரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஐயடை ஏற்ற கல்வியை உங்கள்கிட்ட இருக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த பேய்கள் கொல்லிமலையில் அதிக பேய்கள் அமான சக்தி இருக்கு, கண்ணால் பார்த்தீங்களா? கண்ணால் பார்க்கறது எப்படின்னா போயிட்டு சும்மா சடுதே நாங்கள் போயிட்டு இருந்தோம்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியும். அது வந்து நான்லாம் ஒரு பார்க்கும்போது ஒரு 79 பார்த்துருக்கேன். ரொம்ப எதர்ச்சியாக எங்கள் ஆளு கடைக்கு முன்னாடியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சேலை வந்து ஒயிட்டில் போட்டு மூடிக்கிட்டு இருந்தத பார்த்தா தான் நான் மிரண்டு ஓடிருக்கேன். அவ்வளோ நேரத்துக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் என்ன காரணம், எங்கள் ஊரில் வந்து ஒரு 5:30 தான், அதாவது விடியகாலம் 5:30 தான் வந்து வெளியில் மக்கள் நடமாடுவாங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய காரணம் எங்களுக்கு ஒரு டவுட்டு. அது ஒரு 5 மணி அது காரணம்னு எங்களுக்கு கோவல் விட்டு அம்மா டெத் ஆயிடுச்சுங்க. அந்த புதுசு அது வந்து நான் வந்து ஓராது ஒரு 79 இருக்கும். அப்போ ஒரு கண்குள்ளார நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எதிர்ச்சியாக வந்து ஒரு ஒரு கல்லை போடுறதோ கட்டையை போடுறதோ எதாச்சியமாக போயிட்டு இருந்தமோ நம்ம சிங்கிளாக போயிட்டுருக்குறோம். என் மரத்த மேலே ஒரு கல்லை போடுவாங்க, ஆனால் அதில் உருவம் தெரியாது. நான் வந்து எனக்கு 90 படித்தேன். இந்த 90 வந்து +1 91 +2 89 10th படிக்கும்போது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து 18 கிலோமீட்டர் வந்து ஜிடிஆருக்கு தான் போனோம். அப்போ ரிட்டர்ன் வரும்போது இந்த 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குமா ஏரி ஸ்கூலுக்கும் நம்ம சும்மா தராமல் சொல்லுங்க இருக்கலாம் இருக்கலாம். அந்த டிஸ்டன்ஸில் வரும்போது நாங்கள் ஃபுல்லாக அடர்த்தி காடுகள். அரபலேஸ்வரர் கோவில் கிட்ட இருட்டு ஆகிட்டோம். அதுல இருந்து நாங்க வரும்போது அதுல இருந்து நாங்க இருட்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கோம். அந்த காட்டுக்குள்ளார வந்தோம்னா ஒரு இடப்பகுதியில் வந்து சும்மா கல்லை தூக்கி ஒரு புதருக்குள்ளார போட்டோம்னா கிட்டுக்கிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டாகப்பட்டது நாங்கள் வந்து ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்லிக்குவோம். நீங்கள் தான் கல் எடுத்து பண்ணிக்கிறது? நாங்களாம் போடுறதில்லை, நாங்களே போட போறதில்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தானே வந்துட்டு இருப்போம், நாங்களே பயந்து நினைக்கிட்டு வந்துட்டு இருக்கோமே. அதில் ஆதாரம் எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. சவுண்டு கேட்கும், எங்களுக்கு எங்களுடைய ஓசைக்கு சவுண்டு கேட்கும். அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய இளைய பிள்ளைங்கள்லாம் ஐயோ பேய் வந்துருச்சு பேய் வந்துருச்சுன்னு விட சத்தி ஒரு இடத்துல சத்தம் போடுவாங்க. நான் கூல் பண்ணுவேன், இல்லைம்மா சும்மா பசங்க சத்தம் போடுறானுங்க, கலர் எடுத்து போகிறாங்க பேக்கில் இருந்து. ஆனால் நானே தான் பேக்கில் இருந்தேன், நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவேன், ஒன்றுமே இருக்காது. ஆனால் பிள்ளைங்கள ஆதில் சொல்லிட்டு வருவேன், அதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் நம்ம ஜெயஸ்ரீ கொஞ்சம் பார்க்காம பரு கோயிலூர் கட்டி பிடிக்கிற மலர் கொடி இவங்கெல்லாம் அவங்களுக்கு நான் ஒரு ஆறுதல சொல்லுவேன், அது கிடையாதுமா அப்படின்னு. ஆனால் இப்போ இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ அப்படி ஒன்று காணும். சும்மா ஒரு காத்தா வரலாம் போகலாம் அந்த மாதிரி. ஆனால் எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பை பயந்துக்குவோம் அப்படின்றதுக்காக சொல்லாமல் கூட இருந்திருக்கோம். உங்கள் அப்பா சொல்லும் போது இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அது இப்போ நீங்கள் சொல்லிதான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் கேட்குறேன். சரி, இன்னும் கொல்லி வராத விஷயம் நிறையா இருக்குது இருந்திருக்கலாம். நான் நான் கண்குளூராக பார்த்ததோ ஒரு நாள் எங்கள் கொட்டாய் கூட மேலே கொட்டாய் இருந்தது ஆரம்பத்தில்.
அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அது ஒரு அப்படின்னா 73 ஒரு 80 இருக்கலாம், சும்மா தரணும் சொல்லுங்க. ஆ இருக்கலாம். அப்போ வந்து நாங்களாம் அப்பெல்லாம் மேலே அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, மச்சு முட்டாய் மச்சு போட்டிருக்கோம். அப்போ கருதெல்லாம் கொல்லிமலையில் வந்து கருதெல்லாம் அறுத்து ராகிகள் அதெல்லாம் அறுத்தெல்லாம் பட்டறையில் போடுவோம். போட்டோம்னா நாங்களாம் காவலுக்கு போவோம். வீடு இல்லாமல் காட்டுக்குள்ளார ஒரு கொட்டாய் ஒன்று கட்டிக்குவோம். காட்டுக்குள்ளே கொட்டை கட்டிக்குவோம். அதுல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு பட்டரை போட்டுவோம். பட்டரைக்கு மேல தான் கருத போடுவோம். இந்த மழை சீசன் வந்து கீழ வந்து எதுவும் இது பண்ணாம ஈரங்க ராயம் பிடிக்காம ஈரப்படாத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்காக அதை போட்டோம்னா அதை நாங்க பாதுகாக்க போவோம் நைட்ல. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, யூரின் வந்து எதார்த்தமா ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்படி எல்லாம் வர மாதிரி வந்ததுன்னா வெளியில் வருவார். வந்ததுன்னா அவர் யூரின் பண்ணிட்டு பசங்களுக்கு நம்ம சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வெடிஞ்சதுக்கு என்ன சொல்லுவார், டே என்னதில் நின்றுட்டு இருந்ததுடா, இன்னும் நின்றுட்டு இருந்தது, இனிமேல் நீங்கள்லாம் வெளியில் வராதிங்க, ஒன்று கிடைக்குதுனா இப்போவே அட்வான்ஸு முன்னாடி அனுப்பிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். இது வேணால் ஒரு அப்பா ஒரு சொன்ன வார்த்தையில் இருக்கலாம். இருந்தாலும் அதிர்ச்சியாக சொல்கிற அளவுக்கு எப்பவுமே ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்க வந்து பயந்துக்குவாங்க அப்படின்றக்கா அவங்கள பார்த்தாலுமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது சக்தி ஏதாவது தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு சொல்ல, எங்களை ஹில்ஸ்லாம் ஒரு பூசாரிங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு திருநீர் கொடுப்பாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு மரலை வரும், அருள் வரும், அருள் வரும். அருள் வந்தனா அவங்க வந்து ஒரு நீர் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சரியாயிரும், சரியாயிரும். அது மாதிரி இப்ப நம்ம இருந்து நம்ம டயர்டா இருப்போம். அதாவது இப்ப நமக்கு எப்படி இந்த சக்தி இருக்குது, ஒரு பேய் இருந்து பிடிச்சது எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கே வந்து ஒரு டயர்டா இருக்கும், உடம்புலாம் பார்த்தா ஹீட்டா இருக்கும், ஓகே நமக்கு காய்ச்சி வந்துச்சுட்டு இருக்குது, ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள்கிட்ட நாங்க போவோம். அந்த அருள்வாக்கு சொல்ற கிட்ட போவோம். போனாமா அவருக்கு மரல வந்து இதை வச்சு நம்ம ஏற்கனவே உனக்கு அந்த பேய் பிடிச்சிருச்சுப்பா. இப்போ அடுத்து கீழே இருந்து மக்கள் வர்றாங்கல்ல, அந்த ஹில்ஸ் ஏறுறாங்கல்ல, அதில் அதிகமான விபத்துகளுக்கு அது அதிகமாக நடக்குமா? இந்த மாதிரி நடக்குது ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோராயமாக உங்களுக்கு எத்தனை நடக்கும்? தோராயமா எப்படி இருந்தாலும் ஹில்ஸ்லாம் வந்தால் ஒரு நாளைக்கு 1வது நடந்துருது. இருந்தாலும் சரியான ஒரு கார் வகையில போற அளவுக்கு இல்ல, ஒரு எமர்ஜென்சி வழி, ஒரு அவசர கால வழி, ஒரு அவசர கால வழி, அவசர கால வழி, இந்த வழியில வழியில வரலாம். ஆனா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியது. சப்போஸ் இப்போ வாகனங்கள் ஏதாவது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுக்கக்குள்ள வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இருக்கு இருக்கு, அதெல்லாம் உடனே தகவல் கொடுத்தா ஜேசிபி இந்த மாதிரி எல்லாம் இங்கே தகவல் கொடுத்தா எல்லாம் அங்க கான்டாக்ட் இருக்கு, எல்லாம் டக்குன்னு வந்துருவாங்க, வந்து எல்லாம் பார்த்து எடுத்துருவாங்க. சரி, இப்போ கொல்லிமலை நடந்ததை எல்லாமே இங்கே வாழும் மக்கள் சும்மா லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு, இப்போ ஆக்சுவலி நாங்கள் வந்த ரீசன் என்னென்னா, பேய் இருக்கா அமாவாசை சக்தி இருக்கா அப்படின்னா, இங்கே யாருமே இருக்குங்கிறாங்க பட் ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அப்படின்னா இல்லை அது, சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இன்டர்வியூ பண்ணும் போது அடுத்த என்ன பண்ணும் நம்ம பார்ப்போம். உங்கள் பேர்ண்ணா? குப்புசாமி. குப்புசாமி, தேங்க்யூண்ணா. நன்றி. என்னோட பேர் அருண் செல்வம். அருண் செல்வம், தேங்க்யூ. சின்ன சார், சின்ன சார், ரொம்ப 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 நன்றியா நன்றி கொடுத்ததுக்கு.